உலக நாயகன் கமலஹாசன் நடிப்பில் வெளிவந்த விருமாண்டி படத்தின் மூலமாக பிரபலமானவர்தான் நடிகை அபிராமி. அதற்கு முன்னதாக இவர் பல படங்களில் நடித்திருந்தாலும் கூட இந்த படம்தான் இவருக்கு அடையாளத்தை தேடித்தந்த படம். அபிராமி தமிழ் படங்களை தாண்டி தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என பல மொழிகளில் நடித்திருக்கிறார். தற்போது இவர் சில படங்களில் துணை கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார். சினிமா துறையில் நடிகைகள் உருவக்கேலியை எதிர்கொள்வது போன்ற கசப்பான அனுபவம் அபிராமிக்கும் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அபிராமி கூறும்போது உடல் ரீதியாக விமர்சனங்களை எதிர்கொண்டேன். என்னுடைய உயரத்தை வைத்து கேலி செய்திருக்கிறார்கள். அதேபோல் என்னுடைய தாடையும் கொஞ்சம் நீளமாக இருக்கும், அதையும் சிலர் கிண்டல் அடித்திருக்கிறார்கள். சினிமாவிலும் இது உண்டு என்று அபிராமி கூறியுள்ளார். சினிமாவில் மட்டுமா உருவக்கேலி? வீடு, அலுவலகம், பள்ளி, கல்லூரி என எங்கு சென்றாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உருவக்கேலி நடந்து கொண்டுதான் உள்ளது.